வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சியால் உண்டாகும் பலன்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின் தன் சொந்த வீடான மகரத்திற்கு சனி பகவான் திரும்ப வரப்போகிறார். சனி பகவான் கால சக்கர சுழற்சியில் தன் சொந்த வீட்டிற்கு வரும்போது சமுதாயத்திலும் தனி மனித வாழ்விலும் பல மாற்றங்கள் உண்டாகும். இந்த சனி பெயர்ச்சி தனி மனிதர்களின் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. 30 ஆண்டுகள் வாழ்ந்தோரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தோரும் இல்லை என்பது ஒரு அனுபவ வாக்கு. இதில் 30 ஆண்டுகள் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து கட்டங்களிலும் முழுமையாக பயணித்து மறுபடியும் தன் சொந்த வீடான மகரத்திற்கு வருவதை குறிக்கிறது. இந்த 30 ஆண்டுகளில் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அனைத்து அனுபவங்களையும் சனி பகவான் கொடுத்து விடுவார். நாம் நம் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் சரியாக 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி என்று நாம் எப்படி இருந்தோம், ஏறக்குறைய 30 வருடங்கள் சென்ற பின் இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கும். அந்த தேதியில் தான் கடைசியாக சனி பகவான் மகர ராசிக்குள் அடியெடுத்து வைத்தார். கடந்த 30 வருடங்களில் நாம் கடந்து வந்த பாதை, அனுபவங்கள், வழிகள், வேதனைகள், ஆனந்தமான தருணங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், புதிய நட்புகள், உறவுகள், துரோகங்கள், எதிர்பாராமல் கிடைத்த உதவிகள் என பல விதமான நன்மைகளையும் தீமைகளையும் நம் வாழ்க்கை கடந்து வந்திருக்கும். இத்தனை அனுபவங்களையும் நிகழ்வுகளையும் சனி பகவான் தன் காலசக்கர சுழற்சியில் நமக்கு தந்திருப்பார். இந்த 30 வருடங்களில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறி போயிருக்கும். இதற்கு தேசங்களோ அல்லது தனி மனிதர்களோ யாரும் விதிவிலக்கல்ல. வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி என்று மகர ராசிக்கு திரும்பி வரப்போகும் சனி பகவான் 2023ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை தன் சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி செய்வார். இடையில் 2023ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிசார கதியில் பெயர்ச்சியாகி தன்னுடைய மற்றொரு சொந்த வீடான கும்பராசிக்கு சென்றுவிட்டு மறுபடியும் மகர ராசிக்கு அதே வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி திரும்ப வந்து விடுவார். சனீஸ்வரன் இயற்கையில் ஒரு பாப கிரகமாவார். அவரின் சுழற்சியின் போது ஒருவரின் ராசிக்கு நன்மை தரும் வீடுகளை கடக்கும் போது நல்ல பலன்களையும், தீமை தரும் வீடுகளை கடக்கும் போது மிக அதிக அளவில் எதிர்மறை பலன்களையும் கொடுத்து விடுவார். ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6 மற்றும் 11ஆம் வீடுகளில் வரும்போது மிக அதிக அளவில் நற்பலன்களை கொடுப்பார். அதுபோல ஒரு ராசிக்கு 1, 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடங்களை கடக்கும் போது எதிர்மறை பலன்களை கொடுப்பார். மற்ற இடங்களில் இருக்கும் போது மற்ற கோச்சார நிலைகளை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். வானசாஸ்திரத்தில் தம் சூரிய மண்டலத்தில் சனீஸ்வரனே சூரியனிடமிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள கோளாகும். உண்மையில் நெப்டியூன், புளூட்டோ போன்ற கிரகங்கள் அதைவிட தொலைவில் இருந்தாலும் அவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்தாததால் நாம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. நம் ராசி கட்டத்தில் உள்ள 12 வீடுகளில் ஏறத்தாழ 2.5 வருடங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சஞ்சாரம் செய்து தன் முழு சுழற்சியின் 30 வருடங்களை சனி பகவான் பூர்த்தி செய்வார். இந்த சுழற்சியின் போது சனி பகவான் சூரியனிடமிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் போது அவரின் வக்ரகதி தொடங்கும். கிட்டத்தட்ட 140 நாட்கள் இந்த சனீஸ்வரனின் வக்ர நிலை நீடிக்கும். 2020ஆம் வருடம் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை சனீஸ்வரன் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதுபோல 2021ஆம் வருடம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும், 2022ஆம் வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும் சனீஸ்வரன் இந்த 3 ஆண்டில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காலமாகும். 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் 1993ஆம் வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்கள் இப்போது சனீஸ்வரனின் 30 ஆண்டு சுழற்சியை முழுவதுமாக முடிப்பார்கள். அதுபோல 58 லிருந்து 60 வயது உள்ளவர்களும், 88 லிருந்து 90 வயது உள்ளவர்களும் இப்போது முறையே சனீஸ்வரனின் 2வது மற்றும் 3வது 30 வருட சனி பகவானின் சுழற்சியை பூர்த்தி செய்வார்கள். சனீஸ்வரன் தான் நம் அனைவரின் வாழ்க்கையின் அஸ்திவாரம். நம் கர்ம பலன்களே நாம் இன்று வாழும் வாழ்க்கையின் நிலை. நம் கர்ம வினைகளின் பலன்கள் இல்லாமல் ஒரு சிறு விஷயமும் நம் வாழ்க்கையில் நடக்காது. அப்படிப்பட்ட கர்மாவின் அதிபதி சனி பகவான். அவர்தான் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப எந்த தயவு தாட்சணியமும் இல்லாமல் கொடுப்பவர். அவர்தான் நீதியின் முழு முதல் அம்சம். அவரால் அள்ளி கொடுக்கவும் முடியும், இருந்த இடம் தெரியாமல் முற்றிலும் அழிக்கவும் முடியும். நம் ஆத்மாவுடன் நேரடி தொடர்பில் உள்ள சனீஸ்வரனே நம் வாழ்க்கையில் ஏற்படும் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு காரணம். சனீஸ்வரனின் சொந்த வீடுகள் மகரம் மற்றும் கும்பம்.
துலாம் அவர் உச்சமடையும் வீடு. சனீஸ்வரனின் மொத்த குண நலன்களை பெற்றவர்கள் மகரம் மற்றும் கும்ப ராசிகளில் பிறந்தவர்கள். அவர்களை போல நல்லவர்களும் கிடையாது, அவர்களை போல கடுமையான எதிரிகளும் கிடையாது. எப்படி நம் பூர்வ ஜென்ம செயல்களுக்கு ஏற்ப நமக்கு சனீஸ்வரன் இப்பிறவியில் நலன்களை கொடுப்பாரோ, அதுபோல நாம் எப்படி மகரம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களிடம் பழகுகிறோமோ அதுபோலவே அவர்கள் நம்மை அணுகுவார்கள். நீங்கள் இந்த இரண்டு ராசியை பிறந்தவர்களிடம் நண்பர்களாக அவர்களின் நலம் விரும்புபவர்களாக இருந்தால் உங்களை தன் தலையில் வைத்து தாங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிரான செயல்கள் நீங்கள் செய்தால் உங்களுடைய மோசமான எதிரியாக அவர்கள் மாறிவிடுவார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஏறக்குறைய இந்த குணநலன்கள் இருக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் அன்பிற்கு மட்டுமே அடிபடிவார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதிகாரத்திற்கு சற்றும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். சனீஸ்வரனின் குணம் எளிமை. கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட மாட்டார்கள். மிக குறைந்த பொருளாதார ஆதாரங்கள் இருந்தாலும் அதை கொண்டு ராஜாவை போல் வாழ்வார்கள். யாரும் அவர்கள் மேல் இறக்கப்படுவதையோ அல்லது எதையும் அவர்கள் இலவசமாக பெறுவதையோ முற்றிலும் விரும்ப மாட்டார்கள். பொதுவாக சனீஸ்வரன் சுத்தம் மற்றும் ஒழுக்கம் போன்ற நேர்மறை செயல்களுக்கு அதிபதி. சுத்தமில்லாத சுற்றுப்புறத்தையும் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறையையும் கும்பராசியில் பிறந்தவர்கள் விரும்ப மாட்டார்கள். அடுத்த 6 வருடங்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலமாகும். இந்த பெயர்ச்சியின் மூலம் சனீஸ்வரன் கும்பராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருவதால் அவர்களுக்கு 7.5 சனியின் காலகட்டம் தொடங்குகிறது. ஆனால் மற்ற ராசிகளில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனியால் ஏற்படும் பாதிப்புகளைப் போல சனீஸ்வரன் மகரம் மற்றும் கும்ப ராசிகளில் பிறந்தவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பின் தன் சொந்த வீடான மகரத்திற்குள் வரும் சனி பகவானால் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்த 6 வருடங்களுக்கும் நன்மைகளே நடைபெறும். பொதுவாக சனீஸ்வரன் ஒரு ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்தால் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அதிக அளவில் நன்மைகள் நடக்கும். ஆனால் 2019ஆம் ஆண்டு முழுவதும் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் சனீஸ்வரன் அவர்களின் ராசிக்கு 11ஆம் இடமான தனுசு ராசியில் சஞ்சரித்தாலும் அவரால் உங்களுக்கு பெரிதளவில் நன்மைகளை செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் தனுசில் தன்னுடன் இருந்த கேதுவின் பிடியில் சனீஸ்வரன் வசமாக சிக்கிக் கொண்டதுதான். கேதுவின் இறுக்கமான பிடியால் சனீஸ்வரனால் அவர் இயற்கையாக கொடுக்க வேண்டிய நற்பலன்களை கொடுக்க முடியாமல் போனது. சனீஸ்வரன் ஒரு ராசிக்கு 3, 6 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு வரும்போது அந்த ராசியில் பிறந்தவர்கள் அதிக அளவு நற்பலன்களை பெறுவார்கள். சனீஸ்வரன் தனுசு ராசியில் இருக்கும் போது இயற்கையாகவே கடகம், துலாம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் தனுசு ராசியில் கோச்சார சஞ்சாரத்தால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் 2019ஆம் ஆண்டு இந்த 3 ராசியில் பிறந்தவர்களுக்கு தான் மிக கடினமான காலகட்டமாக இருந்தது. இதற்கு முழு காரணம் கேது பகவானுடன் சனீஸ்வரன் இணைந்திருந்ததே ஆகும். இந்த பெயர்ச்சியின் மூலம் சனீஸ்வரன் கேதுவின் பிடியிலிருந்து முழுவதும் விடுபட்டு மகர ராசியில் அமர்க்கலமாக பிரவேசிக்க போகிறார். கும்ப ராசியின் அதிபதி சனீஸ்வரன் தனது இன்னொரு வீடான மகரத்தில் முழு பலத்துடன் அமரப்போகிறார். ஒரு தலைவனுக்கு அதீதமான பலம் வரும்போது தன் தொண்டர்களை எப்படி கைவிட மாட்டாரோ அதுபோல சனீஸ்வரன் ஆட்சி பலம் பெறப்போகிற அடுத்த 6 வருடங்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக போகிற நேரம். பொதுவாக 12ஆம் இடம் விரயஸ்தானம். சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்தில் வந்து அமரும் போது வீண் விரயங்களும் நஷ்டங்களும் ஏற்படும். இது ஒரு பொது ஜோதிட விதி. ஆனால் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடமான மகரம் சனீஸ்வரனுக்கு மற்றொரு ஆட்சி வீடு. பொதுவான ஜோதிட விதியின்படி அடுத்த 3 வருடங்களுக்கு சனீஸ்வரன் உங்களுக்கு பல விரயங்களை கொடுத்தாலும் அதற்கேற்ற பண வரவை தடையில்லாமல் அவ்வப்போது தந்துவிடுவார். உங்களுக்கு இப்போது சனீஸ்வரனின் கருணையால் ஏற்பட போகும் தாராளமான பண வரவை நீங்கள் எப்படி செலவு செய்ய போகிறீர்கள் என்பதுதான் இதில் முக்கியம். சனீஸ்வரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு போதுமான பண வரவு இருந்தாலும் வரும் பணத்தை நீங்கள் மனம் போனபடி பிற்காலத்திற்கு எந்த பலனும் இல்லாமல் செலவு செய்துவிடலாம். அல்லது உங்களின் மொத்த பண வரவையும் பிற்காலத்திற்கு உதவுமாறு சேமிப்பாக மாற்றிவிடலாம். உங்கள் கையில் பணம் இப்போது தங்காது, அதுதான் ஜோதிட விதி. ஆனால் அந்த பணம் எப்படி உங்களிடம் தங்காமல் போனது என்பதற்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாவீர்கள். பெண்கள் தங்களிடம் சிறிதளவு அதிகமாக பணம் இருந்தாலும் அதை தங்கமாக மாற்றி வைத்து விடுவது நல்லது. உங்கள் பணம் எப்படியும் செலவாக போகிறது,
அதனால் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை சற்றும் தயங்காமல் எதிர்காலத்திற்கு உதவும் சேமிப்பாக மாற்றிட வேண்டும். முக்கியமாக கும்பராசியில் பிறந்த பெண்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்து தற்போது கிடைக்கும் பொருளாதார ஆதாரங்களை எதிர்காலத்தில் உங்களை காப்பாற்றும் சேமிப்புகளாக மாற்றிவிட வேண்டும். எதற்காக இதை இவ்வளவு அழுத்தமாக கூறுகிறேன் என்றால், 2025 வருடம் மார்ச் மாதம் முதல் 2029 வருடம் ஆகஸ்ட் மாதம் முடிய உங்கள் ராசியாதிபதி சனீஸ்வரன் உங்களுக்கு அனுகூலம் இல்லாத இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். முக்கியமாக உங்கள் ராசியாதிபதி நீச்சமடையும் இடமான மேஷத்தில் 2027 வருடம் ஜூன் மாதம் முதல் சஞ்சரிக்க போகிறார். சனீஸ்வரன் பலமிழக்க போகும் 2.5 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையின் கடினமான காலகட்டமாக இருக்கும். அதனால் வரும் எதிர்காலத்தை உணர்ந்து சனீஸ்வரன் இப்போது அள்ளி தரப்போகும் பொருளாதார உதவிகளை சாமர்த்தியமாக சேர்த்து வைத்து அடுத்த சில வருடங்களில் வரும் சோதனையான காலத்தில் அவற்றை உபயோகப்படுத்தி அதன் மூலம் சிரமமான நேரங்களை சற்று எளிதாக கடந்து விடலாம். இதுபோன்று திட்டமிட்டு வாழ்பவரைத்தான் சனீஸ்வரனுக்கு மிக பிடிக்கும். அவர்களுக்கு தான் அவர் தேவைக்கும் மேல் அள்ளி கொடுப்பார். சனீஸ்வரன் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10 வீடுகளை பார்ப்பார். அவர் இப்போது பெயர்ச்சியாக போகும் மகரத்தில் இருந்து உங்களுக்கு 2 இடமான மீனத்தையும் 6 இடமான கடகத்தையும் மற்றும் 9 வீடான துலாம் ராசியையும் பார்ப்பார். சனீஸ்வரன் தான் பார்க்கும் வீட்டை கெடுத்து விடுவார் என்பார்கள். ஆனால் உங்கள் ராசியாதிபதி அந்த வீடுகளினால் உங்களுக்கு கிடைக்கும் நற்பலன்களை அதிகப்படுத்தவே செய்வார். மகர ராசியில் இருந்து தன் 3 பார்வையாக உங்கள் ராசிக்கு 2 இடமான தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார். இதனால் நான் முன்னரே கூறியபடி இப்போது சனீஸ்வரன் அருளால் உங்களுக்கு மிக அதிக அளவில் தனம் மற்றும் பொருள் வரவு இருக்க போகிறது. கடந்த 1 வருடமாக உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். அது இப்போது சனி பகவானின் அருளால் முற்றிலும் தீர்ந்து இப்போது உங்களின் தேவைக்கு அதிகமாகவே பொருள் வரவு இருக்கும். 2 இடம் உங்கள் குடும்பம் மற்றும் வாக்குவன்மையை குறிக்கும் பாவங்களாகும். உங்களின் குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வரனின் பார்வைப்படுவதால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களிடமும் உங்களின் உறவு நிலை நன்கு மேம்படும். பெற்றோர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மனைவிக்கு நீண்ட நாட்களாக உடல் நல கோளாறுகள் ஏதும் இருந்தால் அவரின் உடல் நலனில் இப்போது நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடந்த 1 வருடமாக உங்களின் பிள்ளைகளின் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களில் உள்மனதில் எப்போதும் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கலாம். அது இப்போது சரியாகி உங்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் பணி சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் விரும்பியபடி முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். சனீஸ்வரனின் உங்களின் வாக்குஸ்தான பார்வையால் உங்கள் பேச்சில் இப்போது சாதுரியம் அதிகம் இருக்கும். நீங்கள் சொல்வதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் தட்டாமல் கேட்பார்கள். கும்பராசியில் பிறந்து பேச்சு மற்றும் எழுத்து தொழிலை கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு அடுத்து வரும் 3 வருடங்கள் மிக சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது தன் 7 பார்வையாக உங்கள் ராசிக்கு 6 இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை சனீஸ்வரன் பார்ப்பதால் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் இப்போது விலகும். உங்கள் தொழிலில் அல்லது பணியில் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் அனைவரும் இப்போது காணாமல் போய்விடுவார்கள் அல்லது அவர்கள் இப்போது உங்களின் நெருங்கிய நண்பர்களாகி விடுவார்கள். அடுத்தது சனீஸ்வரனின் கருணை பார்வையால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொலைகள் முழுவதுமாக மறைந்துவிடும். உங்களுக்கு இப்போது தாராளமாக பணவரவு இருக்க போவதால் உங்களின் கடன்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த நல்ல காலகட்டத்தை பயன்படுத்தி அதை முழுமையாக அடைக்க பார்க்கவும். சனீஸ்வரனின் பார்வையால் உங்கள் உடல் நலத்தில் இருந்த குறைபாடுகள் இப்போது முழுமையாக குணமடையும். குறிப்பாக நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் வலிகள் இப்போது சரியாகிவிடும். அடுத்தது சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 வீட்டை தன் 10 பார்வையால் பார்ப்பதால் உங்களின் வாழ்க்கை பல விதங்களிலும் வளமைப்படும். உங்கள் ராசிக்கு 9 இடமான துலாம் ராசி சனி பகவான் உச்சமடையும் வீடு. தான் உச்சமடையும் வீட்டை உங்கள் ராசியாதிபதி பார்ப்பதால் உங்களுக்கு அனைத்து தடைகளும் அகன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியில் முடியும். குறிப்பாக உயர்கல்விக்கான முயற்சிகள் மற்றும் பணியில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் என அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி இப்போது கைகூடும். உங்கள் ராசியாதிபதி சனீஸ்வரன் மகர ராசியில் இருக்கும் போது அடுத்த 2.5 வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை தரப்போகும் காலமாக இருக்க போகிறது. உழைப்பவர்களுக்கு தான் சனீஸ்வரன் உதவுவார். உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப வெகுமதிகளையே சனி பகவான் தருவார்.
உங்களுக்கு இப்போது சிறப்பான காலம் ஜோதிட ரீதியாக உள்ளது என்பதாலே நீங்கள் விரும்பியது எல்லாம் கிடைத்துவிடாது. உங்களின் கனவுகளை நிறைவேற்ற இந்த பொன்னான காலத்தை எப்படி நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அதற்கு மேல் சனீஸ்வரன் அள்ளி தருவார். சோம்பல், தயக்கங்கள், தள்ளி போடுதல் போன்று உங்களுக்கு நன்மை தராத குணங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு இந்த அற்புதமான காலகட்டத்தை சனீஸ்வரன் அருளுடன் மிக தீவிரமான முயற்சிகள் எடுத்து நீங்கள் விரும்பும் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் அடையுங்கள். உங்களுக்கு ஜோதிடம் அல்லது ஜாதகம் சம்பந்தமாக ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை 9790892078 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.